பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 1 எட்டு முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்குச் சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதம் முற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதம் முற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயதென சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். பின்பு அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.